ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. நம் இந்து மதத்தில் எந்த ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு முன்னரும் கோவில்களில் தேங்காய் உடைப்பது என்பது தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாக இருக்குங்க. அதுலேயும் குறிப்பாக முதன்மை கடவுளான பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கப்படுது. கோவில்கள் எப்படி பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் அழியாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி கோவில்களில் பின்பற்றப்படும் வழிபாடுகளும் இன்னும் அழியாமத்தான் இருக்கு. இயற்கை படைத்ததில் அற்புதம் அதிசயம் அப்படின்னே தேங்காயை சொல்லலாங்க. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் சமைக்கும் போது அதிகமாக தேங்காய் உடைக்கிறாங்க. பெண்கள் தேங்காய் உடைப்பது என்பது அவர்களுக்கு துன்பத்தை அளிக்கக்கூடிய செயல் அப்படின்னு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. எதனால் நம் முன்னோர்கள் இப்படி சொல்லி வச்சாங்க, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாங்க. இந்தியாவில் தேங்காய் இல்லாத சடங்குகளே கிடையாதுங்க. சுபகாரியங்கள் என்றாலும் சரி, துக்க காரியங்கள் என்றாலும் சரி, அதில் தேங்காய் இல்லாமல் இருக்காதுங்க. தேங்காயில் இருக்கும் நீரும் அதன் உள்ளிருக்கும் சதைப்பற்றுள்ள பகுதியும் இன்னைக்கும் மனிதனால் மாசடையாமல் தூசிப்படாமல் தூய்மையாக இருக்கிறதுனால தான் கடவுளுக்கு படைக்கப்படுது. விநாயகருக்கு மிகவும் பிடித்த பொருள் தேங்காய்ங்க. ஏன் அப்படின்னா, விநாயகர் ஒரு பிறவியில் முனிவராக அவதாரம் எடுத்தாரு. அவர் யாகத்திற்கு செல்லும் போது அசுரன் ஒருவன் விநாயகரை வழிமறித்ததால் அவர் யாகத்திற்கு கொண்டு செல்லும் தேங்காயை எடுத்து அசுரனை அடித்து விரட்டினாரு. எனவேதான் ஏதாச்சும் வண்டி வாகனங்கள் வாங்கும் போதும் புதிய வீடு குடியேறும் போதும் இது போன்ற எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் தேங்காய் உடைத்து நமக்கு வரப்போகும் தடைகளை தவிர்க்க கூறி விநாயகரை வணங்குகிறோம். தேங்காய் உடைப்பதற்கு மற்றொரு காரணம் இருக்குங்க. தேங்காய் மனித உடலின் பிரதிபலிப்பு. நமது கர்வத்தை அழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்தும் அடிப்படையில் தான் தேங்காயை கடவுளின் முன்பாக உடைக்கிறோம். தேங்காய் உடைப்பதில் இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் ஒருபோதும் பெண்கள் தேங்காயை உடைக்கக்கூடாதுங்க. பெண்கள் தேங்காயை உடைக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. பெண்கள் வீட்டின் லக்ஷ்மியாக போற்றப்படுறாங்க. எனவே தான் தேங்காய் உடைத்தால் அது லக்ஷ்மி தேவிக்கு கோபத்தை உண்டாக்கும். ஏன் அப்படின்னா, தேங்காய் உடைப்பதும் ஒரு விதத்தில் பழி கொடுப்பதற்கு சமங்க. எனவே அவ்வாறான பழி கொடுக்கும் செயலை பெண்கள் கட்டாயமாக செய்யக்கூடாது. தேங்காய் என்பது ஒரு விதை. இதனை அழிப்பது உடைப்பது போன்ற செயல்களை பெண்கள் செய்தால் அது ஒரு வகையான பாவ செயலுங்க. அவங்களுக்கு தீராத துன்பம் ஏற்படும். கர்ப்பிணி பெண்கள் இந்த செயலில் ஈடுபடுவது என்பது நிச்சயம் கூடாதுங்க. கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஒரு விதை போன்றது தான். எனவேதான் பெண்கள் அவங்களோட கையினால் ஒரு விதையை உடைப்பது என்பது நல்லது கிடையாதுங்க. நம்பிக்கை என்பது உங்களோட மனசை பொறுத்தது. இதில் இருக்கும் உண்மையை உணர்ந்தவங்க இதனை ஏற்றுக்கிட்டு பயன்பெறுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.